பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்க்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். குழந்தை 5 வயசு ஆச்சு, பேச மாட்டேங்குது. நான் பரிகாரம் பண்ணிட்டேன், எத்தனையோ பண்ணிட்டேன் பரிகாரம், ஆனால் இன்னும் பேச்சு வரல. அதுக்கு அடுத்தது, என்னுடைய குழந்தை நன்றாக ஸ்கூலுக்கு போகிறான், நன்றாக இருக்கிறான், ஆனால் அங்கேருந்து சொல்கிறார்கள் பையன் வந்து அட்டென்ஷன், பையனோ பொண்ணோ அட்டென்ஷன் இல்லை ஸ்கூலில், என்னன்னே தெரில, ஒரு பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான், ஆனால் நல்ல பையன். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. ஒரு குழந்தை பேச்சு இருக்கு, ஆனால் யார்கிட்டையுமே சகஜமாக பழக மாட்டேங்கிறா, வந்தா உட்கார்ந்துருக்கா, கேள்வி கேட்டா தான் பதில் சொல்றா அப்படிங்கிற குழந்தைகள் இருக்கா இல்லையா. அதாவது அங்கேருந்து இல்லை, அந்த பருவத்திலேருந்து ஆரம்பிச்சு அப்படியே 10th, 9th, 9th, 10th, 11th, 12th இப்படியே எடுத்துக்கோங்களேன், பையன் படிக்க மாட்டேங்கிறான், பையன் ஊர் சுத்துறான், இல்லை ஏதாவது ஒரு ஹேபிட்ஸ்ல இருக்கான் அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு கவலை. படிப்பு தானே நமக்கு எல்லாமே, பேஸ்மெண்ட் வந்து படிப்பு தான், பிளஸ் டூ வரைக்கும் படிப்பு, அந்த பிளஸ் டூக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த லெவலில் என்ன போகிறோம் எங்கே போகிறோங்கிறதெல்லாம் போகிறோம், எல்லாமே படிப்பு தாங்க. டிகிரி எடுத்துக்கோங்க, பிஜி எடுத்துக்கோங்க, இல்லை என்ன படிக்கிறீங்களோ அனைத்தும் படிப்பு தான். இந்த படிப்பு நன்றாக வருவதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் என்று சொல்கிறேன், அதை செய்யுங்க. அதாவது இந்த பரிகாரம் படிப்பு தானம். இந்த பரிகாரம் என்ன? படிப்பு தானம். யாருக்காவது படிக்கிறதுக்கெலாம் ஃபீஸ் கட்ட சொல்ல மாட்டேன், நல்லா கேளுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு 3 குழந்தைகளுக்கு ஒரு பேக், ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு பென்சில், ஒரு மிஷின், ஒரு ரப்பர், இந்த 5 ஐட்டமும் வாங்கி கொடுங்க. என்னென்ன? பேகு, ஒரு நோட்டு, ஒரு பேனா, ஒரு பென்சில், எரேசர், அந்த சீவக்கூடிய மிஷின், 6 ஐட்டமும் வாங்கி ஒரு பேகுக்குள்ளே போட்டு உங்களுக்கு தெரிந்த குழந்தைகளுக்கு போய் அம்மா இதை வச்சுக்கோ அப்படின்னு 3 பேருக்கு நீங்கள் தானம் கொடுத்தால் உங்களது குழந்தைகள் படிக்கும். ஏன்னா அவர்கள் ஏழை வீட்டுக்காரர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பை வாங்கக்கூடிய சக்தி கூட இல்லாமல் இருக்கலாம். நாம் பார்த்துருப்போம், நிறையா குழந்தைகள் பின்னாடி பையை போட்டு போகும், ஜிப்பு போயிருக்கும், கிழிஞ்சிருக்கும், அதெல்லாம் வச்சுட்டு இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க இல்லையா, பார்த்துருக்கோம்ல. அரசாங்க ஸ்கூலுக்கும் சரி, அரசாங்க ஸ்கூலுக்கு நிறையா பேர் அந்த மாதிரி பசங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவர்கள் படிப்புக்காக ஒரு சின்ன ஒரு வழி தான் இது, வேறு ஒன்றும் இல்லை, பெருசாலாம் இல்லை, நீங்கள் ஒரு சின்ன ஒரு தானம் தான், படிப்புக்காக ஒரு சின்ன தானம். போயிட்டு அவங்களுக்கு அந்த பேகையும் பென்சிலையும் நோட்டையும் கொடுக்கும்போது அவங்க முகத்தில் ஒரு புன் சிரிப்பு இருக்கும் தெரியுமா. குழந்தைகளோட இதயத்தில் தாங்க கடவுள் இருக்கிறார். சூது தெரியாது, வாது தெரியாது, ஒருத்தர் ஏமாத்தணுங்கிறது தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, ஒன்றும் தெரியாது குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி குழந்தைகளை தேர்ந்தது குழந்தைகளுக்கு தான், பெரிய ஸ்கூல் படிக்கிற பையனுக்கெல்லாம் இல்லை, குழந்தைகளாக இருக்கணும். எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த் வரைக்கும் தான் கணக்கு. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த தானத்தை செய்து வர 3 பேரை தேர்ந்து, யாராக வேணாலும் இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு 3 பேருக்கு 1 டைம் செஞ்சால் போதும். இந்த தானத்தை நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு செய்யணும். ஏன்னா வியாழக்கிழமை தான் குரு இருக்கிற நேரம், அன்று இந்த படிப்பு தானத்தை செய்யுங்க. என்ன டைமிங்னா, நல்ல நேரத்தை பார்த்துக்கோங்க, பஞ்சாங்கத்தில் நல்ல நேரம்னு போட்டிருப்பாங்க, அந்த நேரத்தை நீங்கள் பார்த்து செய்யுங்க. இல்லை அப்படின்னா 6-7 நல்ல உகந்த நேரம், அதுக்கு எந்த நேரமும் கிடையாது. 6-7 அஷ்டமி கிடையாது, நவமி கிடையாது, எதுவுமே கிடையாது, வியாழக்கிழமை மட்டும் இருந்தால் போதும். 6-7 காலையில் அவங்க வீட்டுக்கு போய், வீட்டுக்கு போய் கொடுங்க, தெரிஞ்ச பசங்களாக இருந்தால் வீட்டுக்கு போயிட்டு ஒரு பேகை கொண்டு போய் கொடுத்து இந்த குழந்தைக்கு பேகை பார்த்த கிழிஞ்சு இந்த வச்சுக்கோமான்னு சொல்லுங்கள். 3 பேரை தெரிந்தவர்களாக இருந்தால் ரொம்ப நல்லது. செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு பேச்சு வரும், உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பு வரும், மேன்மேலும் படிப்பில் உயர்ந்து போவாங்க. அப்படின்னா தானம் பண்ணால் வருமானா? கண்டிப்பாக வரும். ஏன்? நம்பிக்கையோடு நம்ம செய்கிறோம். இந்த செஞ்சால் கடவுள் வந்து சரஸ்வதியோட கடாக்ஷன் கிடைக்குங்கிறதுனால தான் நாம் செய்கிறோம். செய்யுங்க, அருமையாக உங்கள் குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமேங்க கடவுள் நினைத்தால் அனைத்தும் கொடுப்பார், அவ்வளோதான். கடவுளை நான் நம்பினா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கடவுளை நம்புகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த கடவுள் நமக்கு செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கைத்தான் வாழ்க்கை, நம்பி தானே வாழறோம். நாளைக்கு காலை விடியும், விடிய போகிறது, நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா, இருப்பேங்கிற நம்பிக்கையில் நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்குகிறோம், விழிக்கிறோம், தூங்குகிறோம், விழிக்கிறோம், கரெக்டுங்களா? அதே மாதிரி நம்பிக்கையோடு செய்யுங்க, உங்களது இருட்டு பக்கம் போய் வெளிச்சம் பக்கம் வரும்.
நிச்சயமாக உங்களது பிரார்த்தனைகளும் நிறைவேறும். செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேருக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.